நமஸ்தே. பரஞ்சோதி சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்திய ஞான போதனையை கேட்போம். மனதை மாற்ற முடியாது. நான் ஒடிசாவின் மயூர்பஞ்ச் மாவட்டம் காடிமேலா கிராமத்தைச் சேர்ந்த பாண்டுராம் சிங். ஆகஸ்ட் 2021 என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு விவசாயி. எனக்கு 1.5 ஏக்கர் நிலத்தில் பாகற்காய் மற்றும் புடலங்காயை பயிரிட்டிருந்தேன். இந்த காய்கறிகள் நிலத்தில் மிகவும் அழகாக விளைவதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். திடீரென்று ஒரு நாள் பெரும்பாலான காய்கறிகள் நிறம் இழந்து செடிகளில் இருந்து விழுந்ததை கவனித்தேன். என்னுடைய பயிர்களை கெடுக்க யாரோ தீய செயல்களை செய்துவிட்டனர். மிகுந்த விரக்தியில் நான் ஒரு நம்பூதிரியை அணுகினேன். அவர் எனது நிலம் மற்றும் எனது பயிர்களின் தீய சக்திகளை தடுக்க அனைத்து வகையான பூஜைகளையும் செய்தார். துரதிருஷ்டவசமாக எதுவும் உதவவில்லை. அப்போது என் மைத்துனர் ஸ்ரீ பரஞ்சோதியை பற்றி சொன்னார். நான் ஒரு பக்தரின் வீட்டிற்கு சென்று எனது பயிர்களை காப்பாற்றவும் சூன்ய விளைவுகளிலிருந்து பாதுகாக்கவும் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் வேண்டினேன். கூட்டு பிரார்த்தனையும் செய்யப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு நோயுற்ற மற்றும் மஞ்சள் நிறமாக மாறிய காய்கறிகள் அவற்றின் அசல் பச்சை நிறத்திற்கு மீண்டும் மாறுவதை நான் கவனித்தேன். இந்த பிரம்மாண்ட அற்புதத்தில் ஸ்ரீ பரஞ்சோதியின் பரம கருணையை உணர்ந்தேன். இந்த அபரிமிதமான அனுகிரகத்தை என் மீது பொழிந்தற்க ஸ்ரீ பரஞ்சோதிக்கு அனந்த கோடி நன்றிகள்.